Hi friends, நம்ம என்ன இங்க பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ரைட் சைடு மார்ஜின் அதாவது ஓவர்லாப் ஆகும். ஓகேங்களா? எழுத்து மேல அடிச்சிங்கனே இருக்கும். ஓகேங்களா? அந்த ஃபால்ட் வராம இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படினு சொல்லிட்டு நாம பார்க்கலாம். வாங்க. ஃபால்ட் நம்பர் 1. இப்போ பாருங்க 70ல வந்துது. அப்ப கூட மார்ஜின் அடிச்சிங்கனே இருக்கும். அதுக்கு என்ன ஃபால்ட் அப்படினு பாத்தீங்கன்னா மிஷினை கவுத்துறங்க. கவுத்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இதில் இந்த பிளேட்லேருந்து வந்துட்டு பாருங்க. இவருக்கு பின்னாடி இவர் வரணும். ஓகேங்களா? முன்னாடி வந்து கைண்டிட்டு இருக்குது. இதை என்ன பண்ணோன்னா உள்ளே வரணும். தெரிஞ்சுங்களா? இதுக்கு உள்ளே வரணும். இல்லாட்டி இந்த ஸ்ப்ரிங் கைண்டிட்டு இருக்கும். எதனா ஒரு ஃபால்ட்டாக தான் இருக்கும். ஓகேங்களா? இப்போ பார்ப்போம் என்ன ஆகுது. பர் அடியில் ஓகேங்களா? இங்கே அடிக்கும் அடியில் இப்படி தான் அதை ரிலீஸ் பண்ணோம். இதுவும் இல்லை அப்படின்னா நோ ஒரு ஃபால்ட் வரும். அது நான் என்னன்னு சொல்கிறேன். இந்த பாருங்கள் ரெண்டாவது பாருங்கள் கேரேஜுக்கு பின் பக்கம் கட்டிட்டோம். ஓகேங்களா? கட்டிட்டு இந்த ஒரு இது பார்த்தீங்களா, இது வந்து இப்படி சில டைம் இப்படி இருக்கும். அதை என்ன பண்ணுங்கள், இப்படி வரா மாதிரி பண்ணும். அதுக்கு என்ன பண்ணுங்க, கொஞ்சம் பெண்ட் பண்ணி விடுங்க. இந்த ஒரு இதில் இதை பெண்ட் பண்ணி விட்டனாலும் அந்த ஃபால்ட்டு உங்களுக்கு உருவாகிடும். அப்படியும் இல்லையா, இந்த ஒரு பார்த்தீங்களா, இதை என்ன பண்ணுங்கள் மேலே கீழே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இந்த ஒரு பாருங்கள் இதில் இதை என்ன பண்ணுங்கள், இப்படி வச்சு மேலே தூக்கணும். மேலே தூக்கும்போது என்ன ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லாக்கு கரெக்டாக ஆகிடும். அவ்வளோதான். ஓகேங்களா? இப்படி தான் அந்த ஃபால்ட் அட்டர் பண்ணணும். ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டைமில் இதுவும் ரிலீஸ் ஆகணும். இது அடிக்கும்போது கேரேஜ் ரிலீஸ் ஆகணும். இது பாருங்கள் கேரேஜ் ரிலீஸ் ஆகணும். அப்போ தான் நம்ம வந்து அடுத்த அடிக்கும்போது நவரும். அப்போது என்ன ஃபால்ட் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பாருங்கள் தெரிதுங்களா, இது வந்து வேறு உங்களுக்கு கேப்பு வச்சு காமிக்கிறேன். இப்போ இந்த போர்ஷன் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் இப்படி வரும். இந்த காடியில் தான் இது இடிக்கணும். அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த முனையில் இப்படி இடிக்கணும். ரொம்ப பின்னாடி போயிடக்கூடாது. இந்த இப்படி முனையில் வந்துச்சுன்னா பாருங்க ரிலீஸ் ஆகும்போது அடுத்து போயிடும். இந்த ஃபால்ட்டில் எப்பப்போ அப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா ஒன்று இந்த பெல்லு முன்னாடி பக்கம் போயிடும். முன்னாடி பக்கம் போகும்போது என்ன ஆகுனா இந்த இது வந்து பின்னாடி நிறைய நவுந்து வர விடாமல் இந்த பெல் இடிக்கும். அப்போ என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரிலீஸு ஆகாது. அப்போ என்ன பண்ணுங்கள், இதை இப்படி வச்சு லைட்டாக கொஞ்சம் பெண்ட் பண்ணிங்க, அப்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? ரெண்டாவது இந்த போர்ஷனுக்கு இருப்பாங்க, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அது பாருங்கள் ஏதாவது பாருங்கள் இதை என்ன பண்ணுறேன் பாருங்கள், இதை மேலே கீழே இப்படி இழுத்துனிங்கன்னா இது வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் நவரும். ஓகேங்களா? அப்படி அதாவது இந்த முனையில் தொடணும். அவ்வளோதான். அதாவது நான் சொன்ன மாதிரி இந்த முனையில் இந்த போர்ஷனில் தான் இவ்வளோ தான் வந்து தொடணும். தொடற மாதிரி வச்சுட்டு இந்த போர்ஷனை பெண்ட் பண்ணிங்க. ஓகேங்களா? இதை இப்படி பெண்ட் பண்ணிட்டா இப்படி வந்து இப்படி இந்த ஸ்ட்ரைட்டாக இருக்கிறத இப்படி ஆக்கணும். இப்படி ஆகும்போது என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முனையில் வரும். அப்போ அதை ரிலீஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரிலீஸ் ஆகி போய்டும். ஓகேங்களா? இப்படி அதை சரி பண்ணலாம்.